இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உணவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. ஆமாங்க, இப்போ நம்ம தூத்துக்குடியே வந்திருக்கோம். தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்ரோன்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ். செம்மா இருக்கு இந்த பரோட்டா ஸ்பெஷல். ஹாரி பாட்டர் சார்ட்டிங் ஹேட். தூத்துக்குடியில ஹார்பர் தானே ஃபேமஸ், வேற என்ன இருக்குங்க? ஹார்பர் மட்டுமா? அங்க எவ்வளவு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சைடு ஹார்பர், அந்த சைடு கடல், இந்த சைடு கோயில்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்படியே பாப்போம் வாங்க. ஓகே, சலோ தூத்துக்குடி. வணக்கம், நான் ஷப்தினா. ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நம்ம பார்த்துட்டோம்ல, அது மாதிரி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உணவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் எல்லாம் உணவு வந்து டேஸ்ட்டும் கொடுக்காது, அது உணவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, என்னென்னு போய் பார்க்கலாம். ஆமாங்க, இப்போ நம்ம தூத்துக்குடியே வந்திருக்கோம், உப்பு உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த உப்பு வந்து நம்ம உணவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த உப்பு இல்லைன்னா நம்ம வந்து உணவில் வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. இந்த உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டு இடத்துல வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஒன்று வந்து குஜராத், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில், அதாவது நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, அதுக்கப்புறம் வேற எங்க பண்றாங்க, வேற கன்னியாகுமரி அந்த சைட் எல்லாம் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இடத்துல பண்றாங்க. இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சு போறோம். வணக்கம். ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாமா? பண்ணுங்க சார். இல்லை, நம்மளுக்கு அனுபவமே இல்லை. ஆ, பண்ணி எப்படி பண்ணோம்? அப்படியே இல்லைங்க. அப்படியே இழுக்கவா? ஆமாம் சார். ரொம்ப அழுத்தி இல்லைங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா அப்படியே இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக. அடாடா, அப்படியே வந்துச்சுண்ணா. நல்லா கட்டிக்கிட்டே இருக்குண்ணா. ஆமாம் சார், கல்கண்டு மாதிரி இருக்கு. கல்கண்டு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா தூத்துக்குடி உப்பு தான். சூப்பர், தூத்துக்குடி உப்பு தான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. உற்பத்தி எப்படி பண்றாங்க, இந்த கடல் தண்ணி எடுத்து பண்றீங்களே? ஆமா. சோ அதெல்லாம் பத்தி தெரிஞ்சா நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து இங்க எதுக்கு கடல் தண்ணி எடுக்கிறதுக்கு பெருசன் கிடையாது. அதனால நிலத்தடியில தான் போர், 120 அடியில போர் போட்டிருக்கோம். அப்படியா? ஆமா. ஓகே. போர் போட்டு எடுத்து அதை வந்து தெப்பத்துல விட்டு ஒரு 15 நாள் கழிச்சு பாத்திக்கு வந்தோடனே பிற ஒரு 15 நாள் உப்பு வந்துடும். ஆனா முன்னாடி வந்து கடல் தண்ணி எடுத்தனால? இல்ல, எப்பவுமே இங்க கடல் தண்ணி கிடையாது. கடல் தண்ணி இல்ல, கிடையாது. ஒரு 50 ஏக்கர் இடம் இருக்குன்னா அதுல 35 ஏக்கர் இந்த மாதிரி பாத்தி தெப்பம், இந்த மாதிரி பாத்தி ஒரு 15 ஏக்கர். ஒவ்வொரு தெப்பத்துக்கும் ஒவ்வொரு நாள் தண்ணியை மாத்தி 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 15 தெப்பத்தை 15 நாளைக்கு கொண்டுறணும். சரி, 16ஆம் நாள் இந்த பாத்தியில விடணும். ஓகே. இதுல விட்ட உடனே இதுல இருந்து அப்படியே ஒரு கிடந்த உடனே ஒரு 30ஆம் நாள் இந்த மாதிரி உப்பு தண்ணிக்குள்ள வந்துடும். அதுல ஒரு கோடு போடணும். சரி, ஒரு கோடு போடுற பழைய இருக்கு, அதை வச்சு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா பெரிய கட்டியா வரும். அந்த போட 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 இந்த மாதிரி கட்டி சின்னதா வந்து உடஞ்சி உடஞ்சி வரும். உடஞ்சி வரும், அதாவது ஒரு ஒரு இதா மாறி வரும். 50 ஏக்கர் சுத்தி வந்தா தான் கடைசியா இங்க வரும். சரி, ஓகே. வந்த உடனே 2ஆம் நாள் 30 ஆம் நாள் இப்படி அரிச்சு எடுக்கணும். 30 ஆம் நாள். ஆமா. நான் ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூண்ணா. இன்றைக்கி இந்த தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு உற்பத்தி பண்ணுறதை பற்றி நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிட்டோம். அதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்க உணவை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். சில பர்டிகுலர் ரெசிபி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம்.
என்னங்க கல் மேல உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உப்பு உற்பத்தி பண்ணுற இடத்துல போயிட்டு நம்ம உப்பு எப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தோம். தூத்துக்குடி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பனங்காடு இருக்குது, அதாவது பனை மரம் நிறைய இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா. இங்கே கருப்பட்டி பண்ணுறாங்க, பதினி பண்ணுறாங்க. இந்த கருப்பட்டி எப்போ பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி இருக்குது, இந்த புது கருப்பட்டி பழைய கருப்பட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த பதனி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பனையில உள்ள இடிக்கி அதை கலசத்தில் கலசத்தை கட்டி அந்த பதனியை இறக்கி அதை அடுப்பில் ஊற்றி காய்ச்சி அது பண்ணுறது. ஓகே, அதில் சுண்ணாம்பு போடுவாங்க கேள்வி பண்ணா? ஆமாம், சுண்ணாம்பு போடுறோம். சுண்ணாம்பு போட்டால் தான் கருப்பட்டி காய்க்க முடியும். அப்படி இல்லைன்னா கருப்பட்டி காய்க்க முடியாது, வராது. ஸோ எனக்கு தெரியாது இதை பற்றி, ஆனால் கேட்டு தெரிஞ்சுலாம் சொல்லிட்டு தான் வந்தேன் நான். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணவோ நிறைய விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு இது ஒரு கிலோ தாங்க. இங்கே குடத்தில் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? அந்த பதனி இந்த ஓலையில் ஊற்றி சாப்பிட்றது. பதனியாக வீட்டுலாம் சாப்பிட்லாம். ஆ, தாகமாக இருக்குது. அப்பா, பதினி எல்லா டைமும் சாப்பிடலாம்ல? எப்பவும் சாப்பிடலாம். இனிப்பு அது என்ன, ஒரு மாதிரி லைட்டாக அது புளிப்பு இல்லை, அது துவர்க்கு மாதிரி. ஆ, சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பதினி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் எனக்கு சொல்ல தெரியல, ஆக்சுவலாக வந்து நல்லாயிருக்கு. அந்த இனிப்புத்தன்மை ஒரு மாதிரி, ஒரு மைண்டும் அந்த அந்த ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல கருப்பட்டி வேணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இப்படி தூத்துக்குடி போகும்போது நீங்கள் கண்டிப்பாக ஆசைப்பட்டுனா வந்து வாங்கலாம். இப்போ வாங்க தூத்துக்குடி போகலாம். ஆ, அங்கே போயிட்டு நிறைய சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இலங்கை தமிழர் உணவு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, இங்கே தான் வந்திருக்கோம். ஓலைப்புட்டு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தோன்னா இலங்கை தமிழர்கள் வந்து இங்கே வந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 10 மாதம் முன்னாடி வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க பாரம்பரிய உணவும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பெண்கள் மட்டும்தான் சமைக்கிறாங்க, அவங்க தான் சர்வீஸும் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற டேஸ்ட் ரெசிபிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் அந்த புட்டு மீன் குழம்பு வைக்கிறாங்க. நார்மலாக வந்து நம்ம புட்டு வீட்டில் சாப்பிடும்போது எப்படி இருக்கும், தேங்காயும் கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் நாட்டு சீரை போட்டு சாப்பிடுவோம்ல, ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. அந்த மீன் குழம்பு ஊற்றி தராங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அல்வா பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பண்ணுறாங்க, ஏறாலு சிக்கன் 65, இந்த மாதிரி அவங்க ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி நிறைய பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபிலாம் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? இந்த இலங்கை புட்டுன்னு சொல்லி இங்கே கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்தேன் நான். இங்கே இங்கே என்ன ஸ்பெஷல் இந்த கடையில்? தூத்துக்குடின்னு போகும்போது தூத்துக்குடின்னு பார்க்கும்போது இந்த பொரிச்ச பரோட்டா மக்ரோன்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் உங்கள் கடையில் என்ன ஸ்பெஷல்? ஓலை புட்டு. ஓலை புட்டு, அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் இடியப்பம். ஆ, பிறகு நாங்கள் சிறிலங்கா தோசை மாதிரி தாளித்து மாவில் தாளித்து மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு சிறிலங்கா தோசை வைப்போம். அப்படியா, எப்படி பண்ணுவீங்க? அந்த மஞ்சள் தூள் உளுந்து அரிசியெல்லாம் போட்டு ஆட்டிட்டு பிறகு காஞ்ச மிளகாய் வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அதை அப்படியே அந்த மஞ்சள் மாவில் போட்டு கலக்கிட்டு தோசை ஊற்றும். சரி, நல்ல விஷயம். வயிற்று தோசை கிடையாது. அப்படிலாம் இல்லை, இதான் ஸ்ரீலங்கா சைடில் பண்ணுற இது. இப்போ எங்களுக்கு சாப்பிட என்ன தரப்போகிறீங்க? உங்களுக்கு சாப்பிட கனவா கிரேவி, இறால் பொரியல், மீன் குழம்பு, மீன் பொரியல், எல்லாம் மீன் தான். அப்புறம் கொஞ்சம் புட்டு தெரியுங்களா? சீ ஃபுட் தான். உங்க புட்டு தெரியுங்களா? ஓ, புட்டு மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடலாம். மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடலாம், என்ன வேணாலும் ஊத்தி சாப்பிடலாம், நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம். சரிங்கக்கா, நீங்க நிறைய பண்ணி வச்சிருக்கீங்க,
நாங்க உப்ப உட்காறேன் ரொம்ப பசிக்குது சாப்பிடுங்க ஏனா உங்க ஸ்ரீலங்கா சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்க ஸ்ரீலங்கா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் வந்திருக்கேன் வாங்க ஒரு வெட்டி விடலாம் இப்போ வந்து டைனிங் டேபிள் எல்லா சாப்பாடும் எடுத்துட்டு வச்சிருக்காங்க இது வந்து புட்டு வச்சுருக்கோம் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து புட்டு மீன் குழம்பு தான் இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் புட்டு வச்சுருக்கோம் மீன் குழம்பு கொழுக்கட்டை மீன் பொரியல் கனவா கிரேவி நண்டு பொரியல் சிக்கன் 65 இறால் பொரியல் வச்சுருக்கோம் பாருங்களேன் அழகா அந்த விரலோட அந்த கை அச்சு அப்படியே இருக்குது சூப்பர் இருக்கா ஓகே இங்கே இந்த ஓலைக்கடை புட்டுன்னு சொல்லி எதுக்காக பேர் வந்தது டைட்டிலு சார் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஓலையில் தான் நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓலை சாப்பாடு ஓலையில் தான் இடியப்பம் அவிக்கிறது அது புட்டு அவிக்கிற ஓலையை சம்மந்தப்பட்டு தான் நிறைய செய்வோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓலை புட்டுன்ற உணவுக்கா இது என்ன அல்வா அது இது வந்து தேங்காய்பால் நாங்கள் தேங்காய்பால் கூடுதலாக வந்து தேங்காய்பால் தான் சேர்க்கணும் அதில் வந்து சம்பாரிசி நாட்டு சக்கரை தேங்காய்பால் விட்டு 3 மணி நேரம் கிண்டணும் சார் அது வந்து 3 மணி நேரம் கிண்டி இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நாங்கள் கிண்டி எடுத்து இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தொதல்னு சொல்லுவோம் தொதல் அந்த இங்கே வந்து உங்களுக்கு புரியாதனால கொஞ்சம் பேர்த்துக்கு தேங்காய்பால் அல்வா ஸ்ரீலங்கா அல்வா அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சொல்ல சொல்ல ரொம்ப ஆசையாக இருக்குது நான் சாப்பிட்றேன் சரிங்களா சாப்பிட்டு சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்து புட்டில் மீன் குழம்பு சாப்பிட்றேன் அதான் சார் எங்கள் கடைக்கு பேசலை அப்படியா ஓகே அப்பா சூப்பர் வரேன் இந்த நண்டோட காலை உன்னை உடச்சி அப்படி சாப்பிடலாம் அப்பா நண்டு நல்லா உடைச்சி பொறுமா சாப்பிடணும் நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா எல்லாமே நல்லா காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்குது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் இங்கே ஓலைப்பூட்டு கடைக்கு வந்தோம் நல்லா சாப்பிட்டோம் வயிறு திருப்தியாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதில் பர்டிகுலராக நீங்கள் கொடுத்த இறால் சிக்கனு நண்டு அந்த அல்வா அதுக்கப்புறம் அந்த புட்டு மீன் குழம்பு பிரமாதம் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வந்து அங்கே இருக்க எல்லா அக்கா வந்து நம்மளுக்கு வகை வகையாக சாப்பாடாக செஞ்சு கொடுத்தாங்க நம்ம எல்லாமே சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்ரோன்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த எக் ஒயிட் வச்சு பண்ணுவாங்க சக்கரை முந்திரி பருப்புலாம் போட்டு பண்ணுவாங்க அந்த மக்ரோன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபாக வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே டைமில் இந்த மக்ரோன்ஸு இங்கே தூத்துக்குடியில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சாஞ்சின்னு சொல்லி ஒரு பேக்கரி இருக்குது ஸோ அந்த பேக்கரியில் போய் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ரெசிபியை பற்றி கொஞ்சம் சில விஷயம் கேட்டுக்கலாம் அவங்க கூட போய் பார்க்கலாம் ஸோ வணக்கம் வணக்கம் தூத்துக்குடியிலேருந்து மக்ரோன்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் ரைட் ஸோ அந்த மக்ரோன்ஸ் நான் சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கேன் இந்த மக்ரோன்ஸ் கொடுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் அதுக்கு என் பேர் சாந்தனு நம்ம பண்ணுறது வந்து சாஞ்சி பேக்கரி இங்கே தூத்துக்குடியில் ஏன்னா நமக்கு 4 அவுட்லெட்ஸ் கிட்டே இருக்குது மக்ரோன்ஸ் நல்லா ஃபேமஸாக பண்ணிகிட்ருக்குறோம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மக்ரோன்ஸ் ஏகப்பட்டப்போ ஃபுல்லாக மக்ரோன்ஸ் அப்போ தான் இல்லை ஆமாம் ஓகே இது என்ன 1 கிலோவா அது இது வந்து 1/2 கிலோ 1/2 கிலோவா ஓகே இந்த மக்ரோன் சொல்லும்போது வந்து இதில் என்னென்ன போட்டுலாம் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த எக் ஒயிட்டில் வந்து எக்கார்ந்து கொண்டும் எக் யோக் அதாவது மஞ்சக்கரு வந்து ஒரு ட்ராப் கூட மிக்ஸ் ஆகிடக்கூடாது அது மிக்ஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய டோட்டல் ப்ராடக்டோடைய கன்சிஸ்டன்சியே மாறிடும் அது மாறிடுச்சுன்னா மக்ரோன் வந்து அவுட்புட்ஸ் கரெக்டாக வராது தூத்துக்குடியில் ஆல்மண்டுக்கு போல கேஷ்நட் சேர்ப்போம் ஃப்ரெஞ்ச் மேக்ரோன்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்டாக ஃப்ளேவர்டாக இருக்கும் பிஸ்தா ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தூத்துக்குடியில் வந்து ஒயிட் தான் ஒரே ஃப்ளேவர் தான் அது வந்து நம்ம ஆல்மண்டுக்கு போல நம்ம கேஷ்நட் பண்ணி அந்த பைப்பிங் ஷேப்பில் நம்ம பண்ணுவோம் இதுதான் நம்மளோட டிஃப்ரென்ஸ் இங்கே தூத்துக்குடியில் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி கண்டிப்பாக தூத்துக்குடி சாஞ்சி பேக்கரி நீங்கள் எப்போ விசிட் பண்ணாலும் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம்
இப்போ நம்ம எங்கே வந்திருக்கீங்கன்னா மணப்பாடு. இந்த மணப்பாடு ஊர் எங்கே இருக்கு கேட்டீங்கன்னா தூத்துக்குடிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர், இங்கேருந்து திருச்செந்தூர் ஒரு 15 கிலோமீட்டர். இந்த ஊர் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சுத்தி கடல், இங்கே சர்ச்சு, அதுக்கப்புறம் இந்த சைடில் படகு நிறுத்திருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த ஊர் பார்க்குறதுக்கு தீவு மாதிரியும் சுற்றி கடலாக இருக்கு, சுனாமி வரும்போது பெரிய பாதிப்பு வந்திருக்கோன்னு. ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் வரல. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அலைகள் எல்லாம் இந்த பகுதியில் வந்ததுனால அலைகளை வந்து தடுக்கப்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேஃபாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுனாமி வர்றதுக்கு முன்னாடி இந்த மணல் மேடு எதுவுமே இல்லை. ஆனால் சுனாமி வந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அலையோட மணல் எல்லாம் வந்து இங்கே சேர்ந்ததுனால மணல் மேடு மாதிரி இருக்குது. இந்த ஊருக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன கேட்டினா, 1540 போர்ச்சுகீஸ்லேருந்து வணிகத்துக்கு ஒரு கப்பல் வந்து கிளம்புது. கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது எதிர்பார்க்காம ஒரு புயல் வருது. அந்த புயலில் அந்த கப்பல் இருந்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த டைமில் அந்த கப்பல் இருந்த கேப்டன் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர். கடவுளே எங்களை எப்படியாவது கரைக்கு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டாரு. அதே டைமில் அந்த கப்பலும் வந்து கரைக்கு போயிடுது. அதுக்கு பிறகு அந்த கேப்டன் என்ன பண்ணுறாருனா, அந்த கப்பலில் இருந்த சில மரக்கொம்புலாம் எடுத்து சிலுவை செஞ்சு அந்த ஊரில் வைக்கிறார். அந்த கிராஸை மக்கள் வழிபட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து உருவானது தான் இந்த ஹோலி கிராஸ் சர்ச். இப்போ வந்து இந்த மக்ரோன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து குமார் நைட் கிளப்னு சொல்லி இங்கே பொரிச்ச பரோட்டா பண்ணுறாங்க. அந்த பொரிச்ச பரோட்டா எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொரிச்ச பரோட்டா சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பொரிச்ச பரோட்டா இங்கே வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ இந்த பொரிச்ச பரோட்டா எப்படி பண்ணுறாங்க அதை நான் சாப்பிட்டு பார்க்கணும், அதை பற்றி சொல்லுங்க. பொரிச்ச பரோட்டா வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பரோட்டாவை எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவோம்னா, நல்லா அதில் இருக்கிற வாட்டரை வந்து எடுத்துருவோம். என்ன காரணத்துக்காக அந்த வாட்டரை எடுக்கும் அப்படின்னா, போடும்போது அந்த எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். ரெண்டாக வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. எண்ணெய் குடிக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பளம் இருக்குல்ல, அப்பளம் மாதிரியே நல்லா நைஸாக இருக்கும், நல்லா மூறு மூறுன்னு இருக்கும். அதுக்காக போடுவோம். ஃபஸ்ட்லேருந்து இங்கே எப்படின்னா, எல்லாருமே வந்து பொரிச்ச பரோட்டா, விருதுநகர் பொரிச்ச பரோட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இது வந்து தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா. ரெண்டாவது எடுத்து நல்லா அடித்து நல்லா பிச்சு மூணு வகையான சால்னா வச்சுருப்போம். அதெல்லாம் ஊற்றி உங்களுக்கு என்ன வேணுமோ, சுக்கா வேணுமோ, கோழி வேணுமோ, காடை வேணுமோ, புறா வேணுமோ, எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கடையை ஆரம்பித்து ஒரு 30 வருஷமாக அந்த இது நல்லா இருக்கேன். அப்பா, வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கு தூத்துக்குடி வந்துடுவோம். இன்றைக்கி மக்ரோன் சாப்பிட்டாச்சு. அதில் வந்து இங்கே இந்த பொரிச்ச பரோட்டா சாப்பிட போகிறோம். சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கும். அந்த பரோட்டா வந்து நல்லா முறுமுறுன்னு தன்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கிரேவிலாம் போடும்போது கொஞ்சம் சாஃப்டானமே இருக்குது, ஆனால் சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சியாகவும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் கொடுத்துருக்காங்க. இந்த வெங்காயத்தை எடுத்து இப்படி வச்சு இப்படி சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் போட்டால் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கேன். எனக்கு நிறைய ஊரில் பரோட்டா சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றது ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. மற்ற ஊரில் பரோட்டா சாப்பிடும்போது நல்ல புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த பரோட்டா வந்து நல்ல எண்ணெயில் பொறிச்சு தரும்போது என்னென்னா, அந்த முறுமுறுப்பு தன்மை நல்லாயிருக்கு. அந்த முறுமுறுப்பு தன்மையோட அந்த காரமான அந்த சால்லாம் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. வாங்க, அடுத்து நம்ம எங்கே போடணும், எங்கே போகிறோம், நம்ம செட்டுக்கு போயிட்டு நம்ம பார்த்த விஷயம் எல்லாத்தையும் அங்கே போய் உங்களுக்கு குக் பண்ண போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சமைக்க சுவைக்க கோ பிரசன்டட் பை உதய் கிருஷ்ணா அசல் நெய், பவர்ட் பை ஆச்சி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மற்றும் அரசல் சோப்ஸ் அண்ட் வாஷிங் பவுடர். ஓகே செஃப், ஸோ நீங்க வந்துட்டு நிறைய ஊர் போயிட்டு வந்துட்டீங்க. இந்த வாரம் என்ன ஊர் போனீங்க, என்னெல்லாம் சமைக்க போறீங்க? இப்போ நம்ம தூத்துக்குடி போனோம்ல. ஆமாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், நிறைய விஷயத்த பார்த்தோம். ஸோ அதை பர்டிகுலராக நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடி மக்ரோன்ஸ்.
சக்கரை வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்கு. சாப்பிட்டுருங்களா? முந்திரி பருப்பு சக்கரைலாம் போட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி, எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் பர்டிகுலர் தூத்துக்குள்ள தான் ஃபேமஸ் அது. ஸோ அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல பண்ண ஆரம்பிச்ச ரெசிபி. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பரோட்டா சொல்லுவாங்கல்ல, பொரிச்ச பரோட்டா. ஓ, பரோட்டா பொரிப்பாங்க? ஆமா, எண்ணெயிலே பொரிச்சு அப்படியே எடுப்பாங்க. ஸோ அந்த ரெசிபி பார்க்க போறோம். இப்போ வந்து நான் மட்டும் பண்ண போதில்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போறோம். ஓகேவா? ஒரு சைடில் வந்து நீங்கள் பரோட்டாக்கு மாவு மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, மைதா சக்கரை உப்பு எல்லாமே இருக்கு, நான் போட்டு தரேன். மைதா வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரை போடுறோம், உப்பு போடுறோம். உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுறோம். இந்த சக்கரை எதுக்காக போடுறோம்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முட்டை போடுவாங்க சில வெஜிடேரியனாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து அந்த கலர் நல்லா கொடுக்குறதுக்கு நம்ம வந்து சக்கரை யூஸ் பண்ணுறோம். அதான் விஷயம். இப்போது நம்மகிட்ட இந்த சுகர் பவுடர் இருக்குது. ஐஸையும் சுகரும் போடலாம், நீ வெறும் சக்கரையும் போடலாம். போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, தண்ணி கொஞ்சம் தூத்துக்கணும். ஓகேவா? வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவில்ல, அதே மாதிரி பக்கத்தில் மிக்ஸ் பண்ணால் போதும். ஆ, சரியா? நான் சைடில் வந்து இப்போ இந்த முட்டை போட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். ஆமாம், இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். சரியா? அந்த மக்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டு. சரியா? எக் ஒயிட் வந்து அந்த எல்லோ இல்லாமல் ஒயிட். ஆமாம், மஞ்சள் கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கருவை வச்சிடும். இதில் 8 நம்பர். நம்ம வந்து எக் வச்சு தான் பண்ண போகிறோம். எக், சுகரு, முந்திரி பருப்பு. ஓகே, இப்போ இந்த எக் ஒயிட் இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த சக்கரை. இதில் நம்ம பண்ணும்போது பர்டிகுலர் கவனிங் கண்டிஷன் என்னன்னா, இந்த எக் ஒயிட்டும் அதுக்கப்புறம் இந்த சக்கரை போடுறோம் ஒன்றா போட்டு பிளான் பண்ணுறோம். ஓரளவுக்கு நம்ம சேர்ந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும், கொஞ்சம் கெட்டியான பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல அந்த பவுடரை போட போகிறோம். ஸோ சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 450 கிராம்ஸ். ஓகே, இதில் போடலாம். முட்டை வந்து 8 நம்பர். இந்த ஐசிங் சுகர் போடுறோம், அதாவது சக்கரை பவுடர். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரிசீவ் பண்ணும்போது அந்த எக் ஒயிட் இருக்குல்ல ரூம் டெம்பரேச்சரில் போடணும், இல்லைன்னா கரெக்டாக ரைட். இப்போது மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அந்த மாவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் எண்ணெய் போட்டு மேலே வைங்க. ஓகே, மாவு உள்ளே வைங்க. இந்த எண்ணெய் எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த மாவை மிக்ஸ் பண்ண மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம என்ன பண்ணுறோம், சைடில் ப்ளெண்ட் பண்ணி எடுத்துகிறோம். ஓகேவா? இது ப்ளெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணோம். கொஞ்சம் கெட்டியாகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ இது வீட்டில் இந்த மாதிரி ப்ளெண்டர் இல்லை, நம்ம என்ன பண்ணோம், பிஸ்கில் ப்ளெண்ட் பண்ணலாம். ஆமாம், ஆனால் அதே இடத்துல இந்த மாதிரி ரிசீவ் பண்ணும்போது டெக்னிக்காக என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஒயிட் கலர் வரதுக்கு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணாது, அது எதுக்காகனா அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்குறோம். வேறு கலர் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுல, மாவு ரெடியான பிறகு இதை இப்படி எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம அந்த மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த மாவு நல்லா ஊறியிருக்கு. சரிங்களா? இப்போ சைடில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த மாவு எப்படி வீசுன்னு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அதே டைமில் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா க்ரீமியாக எப்படி இருக்குது, இப்படி எடுத்தால் இந்த மாதிரி இறங்கணும். இந்த மாதிரி மாவு ஊறினப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா, அழுத்தி டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ண பிறகு அந்த ஆயில் எல்லாமே போயிடும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன நைஃப் எடுங்க, கட் பண்ணுறோமா? கட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இப்படி பெரிய விரல் வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே பாருங்கள், இது கீழே. இதுக்கப்புறம் இப்படி வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இங்கே வச்சு இதை எப்படி அவ்வளோ கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள்ல, மேலே ஆயில் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான், திருப்பி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த கேஷ்யூ பவுடர் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னா 400 கிராம்ஸ், 400 கிராம். ஓகே, 450 கிராம் சுகருக்கு வந்து 400 கிராம் முந்திரி பருப்பு, 450 கிராம் சக்கரை, 400 கிராம் இந்த முந்திரி பருப்பு. இதை வந்து நம்ம வீட்டில் ஜஸ்ட் குறை குறையாக அரைச்சிருக்கலாம். இந்த மாதிரி இந்த கோஸ்ட்லி வந்து ரெடி பண்ணிக்கிறோம். வீட்டில் ரவை இருக்குல்ல, சம்பா ரவை பார்த்துருங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் இதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா,
கையாலி மிக்ஸ். ஆமாம், கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஆ, அவ்வளோதான். இப்போ இப்படி டைட்டாக இருக்கா? இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். ஆ, அவ்வளோதான். ரெடியா? இப்போ வந்து நம்ம வந்து சின்ன பட்டர் ஷீப் போட்டிருக்கோம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து சிலிக்கான் மேட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த சிலிக்கான் மேட் எதுக்காகனா அவனில் வச்சு எடுத்த பிறகு, ரைட், அவனில் வச்சு எடுக்கும்போது நம்ம என்ன ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுக்கணும்னா அப்போ ஈஸியாக வரும். ஆனால் இந்த பேப்பர் வச்சு எடுக்கும்போது நம்ம என்ன ஒட்டிக்கும், உடனே எடுக்கணும் குக் பண்ணி முடித்த பிறகு. அதான் நீங்கள் பைப்பிங் பண்ணுவீங்களா? பேக்கரி நிறைய பண்ணுவீங்களா நீங்கள் வீட்டில்? அப்போ இது எப்படி பண்ணணும் தெரியும்ல? இப்போ சைடில் இந்த பரோட்டாவை நான் வீசுகிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பரோட்டாவை ரெடி பண்ணுறோம். இன்னொன்று வந்து அவனை வந்து ப்ரீ செட் பண்ணணும். ஓகே, 130 to 140 degrees செல்சியஸில் அவன் ப்ரீ செட் பண்ணும் ஒரு 5 நிமிஷம். ஓகே, அதுக்கப்புறம் தான் வீட்டில் குக் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த ப்ரீ ஹீட் ஆகாமல் நம்ம டைரெக்டாக அப்படி வச்சா இது கரெக்டாக வராது. அதான் விஷயம். இப்போ நம்ம பரோட்டா வீசுவா? அவ்வளோதான், அவ்வளோதான். சும்மா அப்படி எடுத்து அப்படி ரெடி. ஆமாம், மாவு ஊற ஊற தான் அந்த ஷேப் கிடைக்கும். ஓகே, நம்ம ரெகுலராக பண்ணுற பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக தோசை கல்லில் போடுறோம். ஆனால் இது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் தோசை கல்லில் போட்டு லைட்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடணும். அப்போ கரெக்டாக இருக்கும். ரெடி? இப்போ ரெடி ஆயிடுச்சுல இது. ஆ, இது அவன் வச்சலாமா? ஆ, ஓகே. ஆ, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து 140 degrees 30 நிமிஷம் வச்சுருக்கோம். சைடில் நீங்கள் ஒன்று வீசுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி அங்கே வந்து 5 to 6 hours வந்து ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில் போனாங்க. ஆனால் நம்ம வந்து வீட்டில் பண்ணுறதுக்கு ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது சொல்லி 30 நிமிஷத்தில் குக் பண்ணி எடுக்கிறோம். இந்த மெத்தடில் போனால் ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். சரியா? இப்போ இந்த வீசின பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கை இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்ல, உள் பகுதி வச்சு லைட்டாக, அப்போ தான் அந்த பரோட்டா ஷேப்பாக கிடைக்கும். ரைட்டா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை போடலாமா? ஆ, ரெடி. இந்த பரோட்டா வந்து நல்லா அந்த க்ரன்ச்சியாக வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இருக்க அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். அதனால் ஹாஃப் டன் பண்ணுறோம். எப்படி ஹாஃப் டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் அப்படியே பொரிச்சிருக்கணும் தான். ஓகே, இப்போ ரெண்டு சைடுலையும் போட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த பரோட்டா வந்து நல்லா க்ரன்ச்சியாக வரும். இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகும், அதுக்கப்புறம் தான் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணும். இதுதான் வந்து தூத்துக்குடி பரோட்டாவுக்கு வந்து விசேஷமே. மற்ற ஊரில் எப்படி பண்ணுவோன்னா டேரெக்டாக வந்து தோசை கல்லில் போட்டு ஆயிலை போட்டு குக் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ ரெடி ஆகிடுச்சா? ஆ, ஆகிடுச்சுல. இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஹாஃப் டன் பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை எடுத்துட்டு ஓரமாக வச்சிடறோம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த மாதிரி பரோட்டாக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கறி, நல்லிக்கறி, சிக்கன் கறி, அந்த சைடில் வந்து பெப்பர் வச்சு அதிகமாக பண்ணுவாங்க. அப்புறம் குருமா பண்ணுவாங்க. ஸோ தூத்துக்குடி குருமா வந்து நல்லாயிருக்கும். இந்த கசகசாலாம் போட்டு பண்ணுவாங்க, அந்த குருமா தொட்டு சாப்பிடும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன்ல, இந்த மாதிரி எண்ணெய் பட்டியலோ கடலை எண்ணெய், ரைட், அந்த கடல் எண்ணெய் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ஆயில் ஆயில் வந்து ஹீட் ஆகும். ஆமாம், ஓகே. சூடாகாமல் நான் அப்படியே போட்டுக்கிட்டாரு. சூடானதான் அந்த நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ டேரெக்டாக இந்த பரோட்டாவில் ப்ளேஸ் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சு வருதா? டப்பு டப்பு டப்புன்னு. ஓடாதீங்க, ஓடாது, பக்கத்தில் இல்லைங்க, தைரியமாக இருங்க. ஸோ இந்த பரோட்டாவை நம்ம இப்படியே நல்லா பொரிச்செடுக்கிறோம். வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி? இல்லை, ட்ரை பண்ண. கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பராகும். ஸோ இந்த மாதிரி தான் 1 by 1 நான் போடுறோம். ஆமாம், ரைட். எப்படி நார்மல் பரோட்டா திருப்பிங்களோ அதே மாதிரி இதை திருப்பணும். ஆனால் திருப்பும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து திருப்பணும். ஓகேவா? ஏன்னா எண்ணெய் மேலே தெளிச்சிடும். ஓகே,
நல்லா பிரவுனா வந்துரும். ஆ ரைட், கலர் நல்லா வரும். இந்த மாதிரி கலர் வர ஆரம்பிச்சிரும். இப்போ மக்ரோன்ஸ் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துலாமா? எடுத்துலாம். வாவ், மக்ரோன்ஸ் ரெடி. சூடா இருக்கு. ஆ அப்படியே திருப்புங்க, ஸ்லோவாக திருப்பணும். அவ்வளோதான், இதுதான் பொரிச்சப்பட்டா. யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் மேலே தெளிச்சா நல்லா இருக்காதுல்ல. இப்போ இந்த மக்ரோன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்துடுறோம். கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பட்டர் சிப்பில் வராது. சிலிக்கான் மேட்னா நீங்கள் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சு எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி பட்டர் சிப் பேப்பர் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி பரோட்டா வச்சு இப்படி திருப்பிங்க. ஓகே, டன். ரெடியா? இப்போ ஒரு சூப்பரான பொரிச்ச பரோட்டா ரெடி ஆச்சு, மக்ரோன்ஸ் ரெடி ஆச்சு. தூத்துக்குடி ஸ்பெஷல் ரெசிபி எப்படி பண்ணி தெரிஞ்சிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரெண்டுத்தையும் நான் வந்து ட்ரை பண்ண போறேன். நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? முதல்ல சாப்பிட்டு பாருங்க. அது ஃபர்ஸ்ட் பண்ணிரலாம். சரி, ஓகே. சோ இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த பரோட்டா. நம்ம என்ன பண்றோம்னா, இத இப்படி எடுத்துறோம். இப்படி எடுத்துட்டு இப்போ ஒரு முக்கியமான வேலை, டிஷ்யூலாம் தேவையில்லை, எடுத்து இப்படி வச்சிட்டோம். ஓகே, ஆயில் அப்படியே ட்ரீட் பண்ணி. ஆமா, எடுத்துட்டு இப்போ இதில் வச்சு, இப்போ இந்த பரோட்டா ரெடி ஆயிடுச்சுல. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பரோட்டாவை இப்படி எடுத்து ரொம்ப வேகமாக அடிக்கூடாது. அப்படி அவ்வளோதான், அப்படி மெதுவாக. அப்போ தான் அந்த முறுமுறுப்பாக தெரியும். எப்படி சூப்பராக இருக்கா? ஆ, ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரிச்ச பரோட்டாவை எடுத்து பிளேஸ் பண்ணுறோம். ஒரு மசாலா, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மக்ரோன்ஸ். நல்ல மீல் வித் டெசர்ட் அப்படி வந்து சூப்பரா இருக்கும். ரெடி? இந்த ஃபுட்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கெஸ்ட்லாம் வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க ஈகரா இந்த ஃபுட்டை வந்து சாப்பிடணும்ட்டு. நீங்க வேற தூத்துக்குடியே ஒரே பிளேட்ல வந்து கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற இறகு பற்று டீமோட தான் நான் இன்றைக்கி உட்காந்துருக்கோம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன இறகுப்பற்று மூவி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இட்ஸ் தி பெஸ்ட் கிஃப்ட் யூ கேன் ஆஸ்க் ஃபார். சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இட்ஸ் வெரி க்ளோஸ் டு தி ஹார்ட் மூவி. அண்ட் மற்றவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரைட்டாக மனசை தான் தொடர மாதிரி ஒரு படம். ஸோ அவங்க அப்ரிசியேஷன் வரும்போது அது மனசார ஏற்றுக்கும். ஸோ நீங்கள் நிறைய வந்துட்டு ஆக்ஷன் ஹீரோஸ் அந்த மாதிரி ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ரோல் வந்துட்டு ரொம்ப ஒரு சாஃப்டான அந்த மாதிரி ஒரு ரோல். ஸோ ஏன் இந்த ரோல் சூஸ் பண்ணீங்க? அதுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஏதாவது இருக்கா? டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள. ஒரு ஒரு ஆக்டர்னால் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ண முடியணும், அப்போ தான் வந்து ஆக்டர்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ கீப் ட்ரைங் சம்திங் நியூ. அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு வந்து சேருதுன்னா அப்ரிசியேஷன் பண்ணாங்கன்னா ஒரு ஹேட் தான், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் ஒவ்வொரு படத்துலேயும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸாக ட்ரை பண்ணு தான் நினைப்பேன். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வரும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும், அது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக போய் பண்ணுறது தான். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி த வே பீப்பிள் ரிசீவ். ஸோ இந்த மூவி பார்த்த உடனே எந்த ஏஜ் கேப், ஏஜ் குரூப் வந்துட்டு இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? லவ் இஸ் டைம்லெஸ்லா. இட்ஸ் பின் தேர் ஃப்ரம் டைம்ஸ் இன் மெமோரியல். அதனால அஃப்கோர்ஸ் ஜென்ரேஷன்ஸ் ஹவ் சேஞ்ச். ஆனால் அந்த ஒரு ரூட் ப்ராப்ளம், க்ரக்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் ஹஸ் பின் கான்ஸ்டன்ட். என் அம்மா அப்பா பார்த்தா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேட் ஆகும். ஜென்சி பார்த்தா கூட தே வில் பி லைக், yeah, I feel the problem there. I feel like wherever there is two partners and there is love, it connect up. I think ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். There's various reasons for it. இந்த சப்ஜெக்டில் நீங்கள் இருக்கப்பட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் வெரி சிம்பிள் திங்ஸ். ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்ங்கிறது தான். கப்பிள்ஸாக இந்த படத்தை மட்டும்தான் பார்க்கணுங்கிறது இல்லை, சிங்கிள்ஸாகவும் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு செல்ஃப் அனலைசிங். இப்போ ரெண்டு டூ இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து வந்தால் தான் ஒரு கப்பல் இல்லை. அதனால வந்து இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டிவோர்ஸே நடக்காது அப்படிலாம் எதுவுமே. வி நாட் சேயிங் தட். அது ஒரு ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது.
பட் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு படம்னு தான் நான் நம்புறேன். ஓகே, ஸோ உங்க வீட்டில் வந்துட்டு சாப்பிடாமே வந்துட்டு அனுப்ப மாட்டாங்க வந்தவங்களை. அதே மாதிரி எங்களோட கலைஞர் டிவியும் நாங்கள் வந்து வெறும் அனுப்ப மாட்டோம். ஸோ நம்ம ஷோ என்னன்னா, ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு அங்கே வந்துட்டு என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷோ அதை அங்கே சமைச்சு சாப்பிட்டு கற்றுக்கிட்டு இங்கே வந்து சமைச்சு உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வி ஹாவ் சம் ஸ்பெஷல் டிஷ் பையோ. எங்கள் ஷெஃப் தீனா வந்துட்டு ஒரு ஊருக்கு போய் சமைச்சிருக்காங்க ஒரு ஸ்பெஷல் டிஷ். நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு அது எந்த ஊருன்னு சொல்லணும், அண்ட் அந்த டிஷ் எப்படி இருக்கணும் நீங்கள் சொல்லணும். ஓ வாவ், இவ்வளோ திக்காக இருக்கு. Thank you. Okay, thank you. Porotta na Malabar porotta. இல்ல, இது தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற ஒரு இடம் தான். அறியா? ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டீங்க. ஸ்வீட்டும் அதே இடமா? ஆமா. சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்ப தூத்துக்குடி தானே? தூத்துக்குடி தானே? கரெக்ட். சம்மா இருக்கு இந்த பரோட்டா ஸ்பெஷல். சூப்பர். ஆகிங்க. யா. நீங்க தூத்துக்குடியில ஷூட் பண்ணிருக்கீங்களா? எஸ், தூத்துக்குடி கோயில் நம்ப இருக்கேன். தூத்துக்குடி அவுட்ஸ்கர்ட்ல ஷூட் பண்ணிருக்கேன். அப்பா நிறைய ஷூட் பண்ணிருக்கேன் ஆஃப் கோர்ஸ், பட் நான் கோயில் நிறைய அந்த சைடு போயிருக்கேன். ஓ, சோ நீங்க ரொம்ப ரிலிஜியஸ் ஆன பர்சனா? அது ஆஃப் கோர்ஸ். சோ அதனால ரிலிஜியஸ் போகும்போது பொதுவா நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன், பட் இது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த பரோட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இப்போ வந்துட்டு நீங்க இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணுங்க. ஸ்டேக் ஒன் சின்ன பீஸ். இட்ஸ் லைக் ஹாரி பாட்டர் சார்ட்டிங் ஹேட். That macaron is completely different. இது தூத்துக்குடி macaron. This is தூத்துக்குடி macaron. So you went to the சாப்பிட இல்லையா? நான் சொல்லல. So soft. சூப்பர் குட். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம், அண்ட் அப்போது எனக்கு தமிழ்னா ஒரு லைக் லாங்குவேஜான ஒரு பயம், பிகாஸ் அண்ட் இட் வாஸ் வெரி ஹாட். ஐ ரிமெம்பர் வி ஷுட் இன் மே. ஸோ இந்த டோட்டலாக இந்த ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லவ்லி, சூப்பர். பரோட்டா அண்ட் கிரேவி சூப்பர். யா யா யா, சூப்பர் காம்பினேஷன். வாசல் பண்ணலாம். செஃப் தீனா தான் இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணாரு. ஸோ அவங்களுக்கு உங்க விஷஸ் ஏதாச்சும் சொல்லணும்? எஸ், தேங்க்யூ சார், ஆல்வேஸ் என்ஜாய் குக்கிங். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. தேங்க்யூ. ஆச்சி மசாலா என்ன ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு. லவ்லி, தேங்க்யூ ஸோ மச். ஹெவியா இருக்கு. தேங்க்யூ. And Uday Krishna Asal ne unko special thank you. Thank you.